வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் நேரம். ஆமாங்க, இது உங்கள் நேரம், உங்களுக்கான நேரம். ஸோ உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கிறது நம்மளோட ஃபேவரட் ஜோசியர் திரு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். ஸோ ஜோதிடம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் இமீடியட்டாக ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. இல்லைங்க, நான் அவரை நேரில் பார்த்து பர்சனலாக தான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரோட அட்ரஸ் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. 52/66 பாஷா ஸ்ட்ரீட், சென்னை, நுங்கம்பாக்கம் 94. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் ஃபோனில் பேசணும், நிகழ்ச்சியில் கால் பண்ணிட்டே இருந்தேன் கிடைக்கல அப்படின்னீங்கன்னா அவரோட ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 9841594599. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, திருப்பி சொல்கிறேன், 9841594599. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை லேண்ட்லைன் நம்பரும் சொல்கிறேன், 044-2374-0059. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் வந்து ஷோ முடிஞ்சக்கப்புறம் கால் பண்ணுங்கள், அவங்க காண்டாக்ட் பண்ணி பேசலாம். அண்ட் அட்ரஸும் நோட் பண்ணிட்டீங்களா? சூளைமேடு, சென்னையில் தான் இருக்காரு. ஸோ மிஸ் பண்ணாமல் நேரிலையும் போய் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசணும், அவரை வெல்கம் பண்ணணும் நிகழ்ச்சிகளை, வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள், என் அன்பு சகோதரி, இருவருக்குமே என் அன்பு வணக்கங்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம் சார். லாஸ்ட் எபிசோட் நான் வரல, பயங்கர களகட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வந்து அந்த ஆங்கர் வந்து ஒரு க்வெஸ்சனோட விட்டு போயிட்டாங்க போல. எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க, அதை கேட்டுருங்க மறக்காம அப்படின்ட்டு. அதாவது தேங்காயை பத்தி பேசுனீங்களாமே, தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா கோயில வீட்டில் கூட சட்னி கூட வந்து ஏதோ ஒரு தேங்காய் வச்சு செஞ்சிருவோம். ஆனால் கோயிலில் சாமிக்கு உடைக்கும் போது பார்த்து பார்த்து வாங்கி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? அப்படி எடுத்துகிட்டு போகிற தேங்காய் இன்கேஸ் அங்கே போய் கெட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் மனசு. ஐயர் வேறு கெட்டு போன தேங்காய் வந்திருக்கு அப்படின்னே ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றதால என்ன பிரச்சனை? ஒரு ஜாதகத்தில் சில பிரச்சனைகளுக்கு வந்து தேங்காயே நம்ம தீர்வாக கொடுப்போம். அந்த தேங்காய் வந்து எப்படி உடையிறது, அந்த உடையிறத வச்சு நம்ம அந்த தீர்வு வருமா வராதா, அந்த பிரச்சனைக்கு முடிவு இருக்குமா இருக்காதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது தேங்காயை எடுத்துகிட்டு போய் ஒரு கோவிலில் உடைக்கும்போது அது கெட்டு போனால் தயவு செஞ்சு மனக்கலக்கம் பட வேண்டாம். இதில் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், செந்தில் ஜோக்கை ஞாபகம் வச்சுங்க. என்ன எலுமிச்சங்காயின்னா, அதுக்கப்புறம் ஓ அந்த மாதிரி, அதே மாதிரி தான் தேங்காய். அதுக்கப்புறம் தேங்காய் பழம்னு கிடையவே கிடையாது. இது முத்துனா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கொப்பரையாக மாறும். அது நடுவில் கெட்டு போனால் கூட கொப்பரையாக மாறுமே ஒழிய, அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் செய்கிற, நீங்கள் சங்கல்பம் பண்ண, நீங்கள் எதிர்பார்த்த அந்த கிரக தோஷம் போகிறதுக்காக தான் அந்த கொப்பரையாக மாறும், வெற்றி பெறும்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் ரெண்டாவது தேங்காய் தயவு செஞ்சு ஒடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்காயில் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ரகசியமான அந்த சம்பிரதாயங்கிறது மிக ரகசியம். நாரியல், ஏக முக நாரியல்னு ஒன்று இருக்குது, இந்த பில்லி சூன்யத்துக்கு அது அற்புதமான மருந்து. ஒரே ஒரு முக தேங்காய் வச்சு நீங்கள் வீட்டில் முன்னாடி கட்டி மிக அற்புதமான பலன் கிடைக்கும். தேங்காயை வந்து உடைக்கும் போது உள்ளே இருந்து ஒரு வாயு வெளிப்படும், அந்த வாயு வெளிப்படுறது தான் முக்கியமே ஒழிய அந்த தேங்காய் எப்படி இருக்குங்கிறது முக்கியமில்லை. ஆகவே என் அன்பு நேயர்களே, இனிமேல் தேங்காய் கெட்டு போன நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த காரியம் வெற்றின்னு நினச்சிங்க. நீங்கள் நேர்களாக நிறைய பேர் காத்துட்ருக்கீங்க. உங்கள் பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம், உங்கள் குடும்ப ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க. நிறைய பேர் இந்த ஷோவில் கூப்பிடுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை பேருக்கும் இங்கே லைவாக உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில் தான் இருக்கேன். கீழே அங்கே ஸ்க்ரோலிங்கில் போகிற நம்பரில் தொடர்பு கொண்டு நேரில் வந்து உங்கள் குடும்ப ஜாதகத்தை பார்க்கலாம், வாஸ்து பார்க்கலாம். அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்ல ஒரு தகப்பனாக, ஒரு குருவாக தயாராக இருக்கிறேன். இன்னைக்கு பிரீத்தி உற்றுவா போகிறாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியெல்லாம் நம்ம பதில் சொல்லுவோம். எஸ், கண்டிப்பாக எக்கச்சக்கமான கேள்வி நான் வச்சுருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லி சூனியம் பற்றி வேறு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். பட் அதுக்குள்ளே காலர்ஸ் வந்துட்டாங்க, நமக்கு அவங்களோட இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் காலர், வணக்கம், இது உங்கள் நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. எங்கள் பையனுக்கு தான் கேட்க போகிறோம். சண்முகம் பேர். சண்முகம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? காவேரி பக்கத்துல இருந்து பேசுறோம். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. குருவே வணக்கங்க. ரொம்ப சந்தோஷமா, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 7/8/1989 காலையில 9:10 காலையிலேயே பிறந்தார். காவேரி பக்கத்திலே பிறந்தாரா? 9:10 காவேரி பக்கத்திலே பிறந்தாரா?
வேலூர்ல 29 வயது 7 மாதம் 4 நாள் ஆகுது சார். இவனுக்கு வேலையும் திருமண வாழ்க்கையும் தான் சார். இந்த வயசுல நான் என்ன சார் கேட்க போறேன்? ஒரு குருவோட நமஸ்காரம் பண்ணியிருக்கேன், இவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்க, ஒரு நல்ல குருவா இருக்கேன். இதுதான் உங்க கேள்வி, கரெக்டா? கவலைப்படாதீங்கம்மா, இந்த வருஷம் உங்களுக்கு கெட்டி மேல மட்டுமல்ல நல்ல வருமானம் வரும். இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமைய போதுமா? உங்க வீட்டுக்கு தெற்கு புறமாக அல்லது தென்மேற்கு புறமாக வேலை வாய்ப்புக்காக இடமாற்றம் வரும். அது மட்டுமல்ல, உங்க வீட்டுக்கு வடக்கு புறமாக பெண் இருப்பாள், படித்தவளாக இருப்பாள், லேட்டா திருமணமானாலும் அற்புதமான வாழ்க்கை வரும். இதுக்கு முன்னாடி நீங்க முடிஞ்சு இருந்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்துல பிரச்சனை தான்மா. நீங்க காவேரி பக்கத்துல தானே இருக்கீங்க? கருங்காலி மரம் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க, எந்த கோவில்ல? இப்ப இல்லாமா கோவில்ல வந்து விருட்சங்கள் நாங்க அனுப்புறோம், அந்த விருட்சங்கள் வந்து நிறைய பேர் பார்க்கறதே கிடையாது. நேராக கிடுகிடுன்னு போக வேண்டியது, நந்தி பகவானை பார்க்க வேண்டியது, காதில் சொல்ல வேண்டியது, சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ண வேண்டியது, வந்துட வேண்டியது. ஆனால் மூலிகை சாஸ்திரத்தில் இந்த கருங்காலி மரங்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயமானது, அற்புதமானது. அந்த மரம் இருக்கிற 100 அடி தூரத்துக்கு அந்த காந்த அலை இருக்கும். இவரை கூட்டிகிட்டு போய் சனிக்கிழமையில், நான் சொல்கிறத கொஞ்சம் குறித்து வச்சிங்கம்மா, சனிக்கிழமையில் ராகு காலத்தில் விளக்கு போடுங்க. சப்போஸ் இவர் வர முடியல, அந்த கிரகம் விடாது. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்களே, நிறைய பேர் என்னை வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க, கிரகம் விடாது, அதை ஒரு விரதமாக இருந்து என்னை வந்து பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இவருடைய துணியை எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டு, தாய் நீங்கள் போய் கருங்காலி மரத்தின் கீழே வேப்ப எண்ணெயில் தீபம் போடுங்க 3 வாரம். முதல்ல வேலை, பிறகு நல்ல மாலை, அப்புறம் என்னங்க பத்திரிகை அனுப்புங்க. குடும்பத்தோடு நாங்கள் வாழ்த்துக்கிறோம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். கருங்காலி மரம் வேற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க, அதை பற்றியும் நிறைய கேள்வி இருக்கு. ஆனால் திரும்ப ஒரு காலர் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடுவோம். வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ, அவங்களுக்கும் அந்த கருங்காலி மரம் டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். கருங்காலி மரம்ன்ற மரம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அதில் பரிகாரம் சொல்கிறீங்களே, இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? அதாவதுமா, இப்போல்லாம் மிக்சியில் கிரைண்டரில் போட்டு சப்பாத்தி மாவு, அது இது இட்லி மாவு எல்லாம் போட்டு பண்ணுறீங்க. ஹைஜீனிக்காக வேணால் இருக்கலாம் ஒழிய, அது மூலிகைகள் கலந்தது கிடையாது. அந்த காலத்தில் இந்த உலக்கை இருக்குது இல்லைங்களா, இந்த உலக்கையில் நெல்லை வந்து குத்தி தான் சமைச்சிருக்காங்க. அந்த மரம் என்ன மரம், அந்த உலக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கருங்காலி மரம். அந்த கருங்காலி மரத்தில் அந்த பூன் போட்டு உங்களை இடிக்க சொன்னது எதுக்குன்னா, அந்த மரத்தில் இருந்து வர்ற அந்த சாறு, மரத்தில் இருந்து வர்ற பட்டை, மரத்தில் இருந்து வர்ற தூள், இது எல்லாமே அந்த அரிசியில் இருக்கிற உமியை போக்குறதுக்கு பயன்படும். அந்த கருங்காலியில் உள்ள அந்த காந்த இது கூட அந்த அரிசியில் கலந்துரும். அப்படி சாப்பிட்ற அந்த அரிசி உங்கள் உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம். இப்போ சொல்லுங்கள், கைக்குத்தல் அரிசி, கைக்குத்தல் அரிசின்னு சொன்னாங்களே, அந்த கைக்குத்தல் அரிசி எப்படிப்பட்ட மரத்தில் செஞ்ச அந்த உலக்க? கருங்காலி மரத்தில். அதனால தான் கிரகணம் வரும்போது அந்த உலக்க வந்து தனியாக நிற்கும். ஓகே சார், இன்னும் நம்ம தெளிவாக அதை பற்றி பேசுவோம், நிறைய மரங்களை பற்றியா டவுட் இருக்குது. ஒரு காலர் வந்துட்டாங்க இப்போது. வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். அருணாங்க. அருணா, யாருக்காக அழைச்சிருக்கீங்க? எனக்காக தான் மேடம். உங்களுக்காக தான். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, பிறந்த நேரம், தேதி, இடம். 12/7/1989 மேடம். எந்த நேரம்? இத்தனை மணிக்கு பிறந்தீங்கம்மா? 6:08 சார். காலையிலம்மா அருணா? ஆமா சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? வாங்கனம்பட்டி சார். என்னம்மா? வாங்கனம்பட்டி சார், கொள்ளிடம் பக்கம். கொள்ளிடம் பக்கம். திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் அருணா அப்படின்னாலே அது அர்த்தம் தெரியுமாம்மா? அர்த்தம் தெரியுமா? கொஞ்சம் பேசுங்க, குயிக்கா, நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, ப்ளீஸ். அதாவதுமா, சூரியனுக்கு வந்து சேரட் ஓட்டுறவன் பேர் வந்து அருணன்னு பேர். சூரியனது பேர் அருணன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த அருணன் அப்படின்னா சூரியனது அந்த தேர்ப்பாகையை ஒத்த சக்கரம் கொண்டு ஓட்டக்கூடியவன், முடமானவன், அவன் வந்து அந்த தேரை ஓட்டுறான். அப்படிப்பட்டவன் ஓட்டக்கூடியவன், மிகப்பெரிய பராக்கிரமசாலி, அவனுடைய பேரை வச்சுருக்கீங்க. எல்லாமே கரெக்ட். உங்களுக்கு 2 வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, ஒன்று மன ஆரோக்கியம் உங்களுக்கு பாதிக்கப்படுது. கடந்த 7 வருஷமாக படாத பாடுபட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கு தான் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க. கொள்ளிடம் கரையில் இருக்கீங்களாம்மா? என்னங்க சார்? கொள்ளிடம் கரையில் இருக்கீங்களா?
சரிங்கம்மா. பக்கத்துல உள்ள அம்மன் கோவில், அந்த கொள்ளிடம் கரையிலே ஒரு பெருமாள் கோவில் கூட இருக்கு. அங்கே ஞாயிற்றுக்கிழமைகளில் தயிர் சாதத்துல எள் கலந்து தானம் பண்ணுங்க. முதல்ல உங்களது உடல் ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, அது மட்டுமல்ல வருமானம் தேரும். இன்னும் விளக்கம் வேணுங்கிறவங்களுக்கு என்னுடைய பர்சனல் நம்பர் போய்கிட்டு இருக்கு, இதோ இவங்களும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில் தான் இருக்கேன், வந்து பாருங்க. வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அருணா. நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க சார். வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? குரூர்லேருந்து பேசுகிறோம். வெரி குட். யாருக்கு பார்க்கணும் கொடுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 90. ம், காலையில் நான் வெள்ளிக்கிழமை காலையில் ஏழை பிறந்தேன். எத்தனை மணிக்குன்னு சொன்னது கரெக்டுமா? எந்த தேதி, வருஷம், மாதம் சொல்லுங்க. 90 பிறந்தேன். சரி, புரட்டாசி மாதம் 27 சரிங்கம்மா. நீங்க மறுபடியும் நீங்க கரெக்டான தேதி எடுத்துட்டு வந்து என்ன பாருங்க, இந்த காலரை கட் பண்ணீங்க, மறுபடியும் நீங்க கரெக்டான டீடைலோட என்ன வந்து பாருங்க. வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். எனக்கு தேவை பிறந்த தேதி, வருஷம், மாதம். அவங்க வந்து ரொம்ப டென்ஷனா 90 பிறந்திருக்காங்க, காலையில் இத்தனை மணிக்கு பிறந்திருக்காங்க, ஆனால் பிறந்த தேதியும் மாதமும் சொல்லலை. அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. இதை தான் நான் சொல்கிறது, அந்த கிரகங்கள் வழிவிடாது. தயவு செஞ்சு மனசை வந்து சஞ்சலப்படுத்திக்காமல் ஒரு குருக்கிட்ட வந்து பார்க்குறீங்க. எனக்கு தேவை பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எங்கேருந்து கூப்பிடுறீங்க. இந்த டீட்டெயில் கொடுத்தீங்கனாலே போதும். நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்க, உங்கள் பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன தீர்வு? சூப்பர் சார். நீங்கள் ஏதோ ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்களா? வெயிட் பண்ணுறாங்க, பேசுகிறோம். வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் நந்தினி. மேடம், நந்தினி யாருக்காக அழைச்சிருக்கீங்க? கணவருக்காக கேட்கறதுக்காக. நான் கணவர் பேர் சொல்லுங்க, பிறந்த நேரம், தேதி, இடம் எல்லாம் சொல்லுங்க. பேர் பிரவீன் மேடம். பிரவீன், டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் சொல்றேன், 17/10/9 அவர் வந்து இடமாற்றம் வருமா வராதா சார்? சார், அவர் 2 தொழில ரொம்ப கஷ்டப்படுறார், வேற வேலை தேடுறார், நல்லபடியா அமைய மாட்டேங்குது. எனக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். இதான் உங்க கேள்வி. கரெக்ட் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. என்னுடைய மகள் பிரவீன், என்னுடைய மகன் நீங்கள் நந்தினி. காமதேனுடைய அந்த குழந்தை தான் நந்தினி. உனக்கு என்னம்மா நல்ல வாழ்க்கை வருமா? அதுலேயும் இவர் ஜாதகத்தில்மா இவருக்கு இப்போ குரு மாற போகிறார். குரு மாறும்போது செய்கிற தொழிலில் அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போகிறார். நல்ல மனுஷம்மா, கவலைப்படாதீங்கம்மா. உங்கள் கணவர் நல்ல கணவர், ஆனால் 11 கஷ்டப்படுறாருமா. 1.5-2 மேலே ஒரு இடத்துல அவரால் வேலை செய்ய முடியலம்மா. திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வரணும். இந்த கருங்காலி மரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த மரத்தின் கீழே தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க 3. நான் சொல்கிறது எல்லாமே அபூர்வமான தகவல்களாக இருக்கும். ஒவ்வொரு கோவிலையும் தல விருட்சம்னு சொல்லுவோம். இன்றைக்கி எல்லாருமே வெட்டி போட்டுறாங்க. அந்த கருங்காலி மரம் எப்படி இருக்குன்னா, துருத்தி மரம் மாறியும் வன்னி மரம் மாறியும் அது முள்ளு முள்ளாக இருக்கும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பட்டை கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் ஆகி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மரத்தின் கீழே நீங்கள் விளக்கு போடுங்க. இந்த மூலிகை மரத்தின் கீழே விளக்கு போடும்போது முதல்ல உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரும். வலம்புரி சங்கும் மூலிகை பொடியும் நான் தரேன். என் ஆஃபீஸில் தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் நந்தினி. தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், இது உங்கள் நேரம். வணக்கம் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் உமா. ஒருத்தரை பத்தி நம்ம பொதுவாக பேசுகிறதுங்கிறது அவ்வளோ நல்லதில்லை. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். இவங்க ஜாதகத்தில் வந்து குருவும் ராகுவும், சூரியனும் ராகுவும், சூரியனும் குருவும், இப்படி இருக்கிறது வந்து இவங்க திருமண வாழ்க்கையில்
இவங்க எதிர்பார்ப்பு மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைம்மா, நான் எளிமையான பரிகாரம் தரேன். ஆலங்குடி அப்படிங்கிற கோவிலுக்கும் ஆடுதுறை அப்படிங்கிற கோவிலுக்கும் போயிட்டு வரணும். திரிசங்கு அப்படிங்கிற சங்கில் வேப்பெண்ணெயில் தீபம் போட்டு நீங்கள் வீட்டில் வழிபடுங்க. முதல்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க. அவங்களுக்கு சில பிரின்சிபல் லேடி ஓப்பனாக பேசுவாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் உதவியாக இருக்கிறேன். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ உமா. நெக்ஸ்ட் காலர், வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம் மேடம். சார் உங்க பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் ஆர் மாரிச்சாமி மேடம். மாரிச்சாமி சார், யாருக்காக அழைச்சிருக்கீங்க? சார் என் பொண்ணுக்காக மேடம். உங்க பொண்ணு பேர் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. மேடம் பொண்ணு பேர் கீதாங்க மேடம். கீதா, டேட் ஆஃப் பர்த்? ஆமாங்க மேடம், 25/8/1999 மேடம். பிறந்தது வந்து ஜிஹெச்லிங் மேடம், பல்லடத்துலிங்க. எத்தனை மணிக்கு பிறந்தா? டைம் டைம் 6:50 மேடம், காலையில. காலையில, வெரி குட், ரொம்ப தெளிவாக சொன்னார். கீதா, கீதான்னு சொன்னாலே கோடுன்னு அர்த்தம். இவங்களுக்கு உடம்பு பாதிக்கும், படிப்பில் கவனம் இல்லை, ஆனால் மனசு வச்சா நல்லா படிப்பாப்புல. அகலமான நெற்றி, பெரிய கண்கள், முகத்திலேயோ தலையிலையோ ஒரு சின்ன கோடு போட்டிருக்கும், சின்ன வயசில் அடிப்பட்ட தழும்பு இருக்கும். இவங்க ஜாதகத்தில் உடம்பு தான் கொஞ்சம் படுத்தும். எதிர்காலம் எப்படி சார் அமையும்? நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல மாலை அமையுமா, நல்ல வாழ்க்கை அமையுமா? இதான் உங்கள் கேள்வி, கரெக்டா? ஆமாங்க சார். ஃபஸ்ட் கிளாஸ் பொண்ணு சார், அருமையான குழந்தை. உங்களுக்கு அந்த மகாலட்சுமியே பிறந்திருக்கு. கீதான்னு வேறு பேர் வச்சுருக்கீங்க. கீதா அப்படின்னா கோடுன்னு அர்த்தம், ஹிந்தியில் ரேகான்னு அர்த்தம். இந்த கோடு வந்து அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கும், ஆனால் உடம்பு மாத்திரம் படுத்தும் சார். இப்போ எங்கே சார் இருக்கீங்க? பல்லடத்துலையா சார்? சோமனூர் பக்கங்க. சோமனூருங்க சார். என்ன சென்னையில் வந்து பார்க்க முடியுங்களா? சரி. எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வலம்புரி சங்கில் பன்னீர் வச்சு நீங்கள் வழிபடணும். அந்த பன்னீரை வீடு முழுவதும் வெள்ளிக்கிழமை தோறும் தெளிக்கணும். முதல்ல வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், ரெண்டு இந்த பன்னீர் தண்ணியை முகத்தில் தெளிக்கணும். இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் கேதுவும் சந்திரனும் ஒரு வீட்டில் இருக்கிறது கிரகண தோஷ ஜாதகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் சில பரிகாரங்கள் எளிமையாக நான் வீட்லேயே சொல்லித்தரேன். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசுவோம். வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் வெங்கடேஷ். யாருக்காக அழைச்சிருக்கீங்க? எனக்காக தான். உங்களுக்காக தான். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 12/11/1978. பிறந்த நேரம் 1978 சண்டே மேடம். சண்டே 7:40 மேடம். ஏஎம் 7:40 ஏஎம் காலையில. எங்க சார், எந்த ஊர்ல பிறந்தீங்க? மதுரை. இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ அகமதாபாத்ல இருக்கேன் சார். அடேங்கப்பா, இடமாற்றம் வந்து இங்க வரப்போகுது சார். அதை விட திருமண வாழ்க்கை கொஞ்சம் படுத்திக்கிட்டு இருக்கு சார். இந்த ரெண்டு தான் சார் கேள்வி. கரெக்ட்டுங்களா? ஆமா சார், இது கூட வீடு கட்டலாம்னு பாக்குறேன் கோயம்புத்தூர்ல. தாராளமா பண்ணலாம், அருமையா பண்ணலாம், அசத்துங்க. இதுவே லேட், ஜனவரில பண்ணிருக்கணும். அப்படியா சார்? கரெக்ட் சார். நாங்க நீங்க சொல்ற மாதிரி ஜனவரியில தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் பண்ண முடியல. அதான் இப்போ அம்மாவுக்கும் ரொம்ப நாளா இது ஒரு இதாவே கவலையாவே இருந்துட்டு இருக்கு. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு பாத்துங்க சார், பேக் பெயின் இருக்கு, நரம்பு பிரச்சனை இருக்கு சார். அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் ஒண்டி பாத்துங்க சார். அவங்கள நல்ல பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டு போங்க. ஜோதிடம் பிரயோஜனம் இல்லை. நல்ல நல்ல ஜாதகம் சார், நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, அற்புதமான ஜாதகம், நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த சுப செலவு வச்சுங்க, நல்லா இருக்கு. இந்த மார்ச்ல இருந்து நல்லா இருக்கு. அந்த வீடினுடைய ஸ்கெட்சை மாத்திரம் எனக்கு முடிஞ்சா அனுப்பி வைங்க, நான் அந்த வாஸ்து பார்த்து நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க இட சுத்தி பண்ணி வீடு கட்ட ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். Thank you so much. Next caller, வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்கள் நேரம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ அம்மா, நான் பாலகிருஷ்ணா ரெட்டி தான்மா பேசுறேன், நீங்க பேசுங்க. பாபு. பாபு, எங்க இருந்து பேசுறீங்க? வலசரவாக்கம். டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 6/7/59 8:30 PM. ஓ, வெரி குட். இது யாருடைய ஜாதகம்மா? எங்க வீட்டுக்காரர். உங்க வீட்டுக்காரரா? அதுல எவ்வளவு பாசம் தெரியுது பாத்தீங்களா? அதுதான் அந்த பொருத்தம் பாக்குறது தான் ரஜு பொருத்தம். அது காதல் திருமணமாக இருக்கலாம், அரேஞ்சு மேரேஜா இருக்கலாம். அவங்க கிட்ட கேட்ட உடனே சொன்னாங்க பாருங்க, எங்க வீட்டுக்கார் கடந்த 2 வருஷமா எவ்வளவு கஷ்டப்படுறார், எங்க குடும்பத்துக்காக வருமானம் பத்தல, அவரும் ஓடி ஓடி உழைக்கிறார், தங்க மாட்டேங்குது. இதுதான் அவர் கேள்வி, கரெக்டாமா? கண்டிப்பா.
கண்ணு தலைவலி நரம்பு ஒண்ணுமே கேட்க மாட்டேன்றீங்க பிரீத்தி. இல்ல சார், எவ்வளோ கரெக்டா எல்லாமே துல்லியமா போயிட்டு இருக்கேன், நான் வியந்து பாத்துட்டு இருக்கேன். இவங்க ஜாதகத்துல இடமாற்றம் வருமா தொழில் மாற்றம் வருமாங்கறதுதான் இவங்களது கேள்வி. இந்த அக்டோபர் 24ஆம் தேதி தொழில் மாற்றம் வரும், வருமானங்கள் கூடும். ஆனா இவங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன தெரியுங்களா, கருங்காலி இந்த மரத்துல சில பீட்ஸ் வந்து தருவேன், அதை வந்து கையில போடணும். அது கையில போடும்போது இவர் போற தொழில் வெற்றி பெறும், வருமானங்கள் கூடும். அந்த கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட பீட்ஸ் மிக மிக ரகசியமானது. எல்லாருமே பெயிண்ட் அடிச்சு கருப்பாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரிஜினல் பீட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தொடர்பு கொள்ளுங்க. வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுமா. வேறதா இருக்குங்களா? வேலை இல்லாம இருக்காங்க, அதெல்லாம் என்ன பண்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கு குடும்பத்துல. அம்மா, ஒரு 3 வாரமா என்னுடைய அன்பு மகள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் முண்டக கண்ணியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, 3வது வாரமே வேலை கிடைச்சிடும். எங்களுக்கு 1 கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுங்க. வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் சார். நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம்னு பண்ணுறாங்க, நீங்கள் தீர்வு சொல்கிறதோடு இல்லாமல் ரொம்ப அருமையாக அப்ரோச் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசுவோம். வணக்கம், இது உங்கள் நேரம். வணக்கம் சார், நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம். திருச்சியில் எங்கம்மா இருக்கீங்க? திருச்சியில் அண்ணாநகர், ஓஎஃப்டி அண்ணாநகர். வெரி குட். டேட் ஆஃப் பர்த் கொடுமா, யாருக்கு பார்க்கணும்? பையன் பேர் ஆனந்த், 1/9/1997. காலை 6:03 வெரி குட். ஞாயிற்றுக்கிழமை மேம். ஓ, ஆனந்த்னு பேர் இல்லையா? ஆமா சார். ஊர் விட்டு ஊர் போலாம், வெளி ஊர் போலாம், வெளி மாநாடு வெளிநாடு போலாம், படிக்க போலாம், வேலைக்கு போகலாம், எல்லாமே நல்லபடியா அமையும். ஆனா அவருக்கு கடந்த 2 வருஷமா கை கெட்டினது வாய் கெட்டாம இருந்தது. இப்ப இவருக்கு நல்லபடியா அமையுமா? ஊர் விட்டு ஊர் போலாம். என்ன படிக்கிறார்? இன்ஜினியரிங் தோஷம் முடியுது சார் மேயோட. இப்ப இந்த வருஷத்தோட அவருக்கு இடமாற்றம் வந்துருமா? ஒன்னு சென்னையை நோக்கி வெளியே வருவார், இல்லைனா பெங்களூர் நோக்கி வெளியே போவார். சைடில் படிக்க சொல்லுங்க. இவருக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கும், அதனால அந்த TNPSC இதெல்லாம் எழுத சொல்லுங்க. நான் ஒரு எளிமையான பரிகாரம் வெக்காளி அம்மன் கோவிலில் சொல்லித்தரம்மா. வெக்காளி அம்மன் கோவில் உங்களுக்கு பக்கம் தானே? ஆமாம் சார், பக்கம். ஆமாம், வெக்காளி அம்மன் கோவிலில் நல்ல சந்தனம், அருமையான சந்தனம் அரைச்சி நான் கொஞ்சம் வலம்புரி சங்கு ஒன்று தரேன், அது உள்ளே போட்டு வெள்ளிக்கிழமையில் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. அதில் கொஞ்சம் சந்தன தண்ணியை எடுத்துகிட்டு வந்து இவனுடைய முகத்தில் தெளிங்க. முதல்ல இவனுக்கு தெளிவான முகம், கேம்பஸ்லேயே இவன் வெற்றி பெறுவான். அந்த சந்தனம் அவ்வளவு பவர், அது மிகப்பெரிய ரகசியம். கருங்காலி மரத்தை மாதிரி அந்த சந்தனத்துக்கு மிகப்பெரிய அதிசயம் கொடுக்கும். இதுக்கு அரோமா தெரபின்னு பேர். நான் மூலிகை பொடி மூலிகை திரி தரா மாதிரியே இந்த சந்தனத்தினுடைய வாசம் வந்து மிகப்பெரிய அதிசயம். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ சார். நெக்ஸ்ட் காலர், வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ, சரத்தான். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கலையரசி. கலையரசிமா, யாருக்காக அழைச்சிருக்கீங்க? எங்க பொண்ணுக்காக. உங்க பொண்ணு பேர் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம். August 8, 1992. பிறந்த நேரம் 8/29. காலையிலயா? காலையில. காலையில எங்கம்மா பிறந்தாங்க, எந்த ஊர்ல? தாராபுரம். தாராபுரம். நீங்க இருக்கிறது தாராபுரத்துல? தாராபுரம். திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் பாதிக்குது. இதுக்கு நீங்கள் நேரில் தான் வரணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனும் செவ்வாயும் சமசப்தமாக பார்வையாக போய், சமசப்தமாக பார்வையில் மட்டும் இல்லை, லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறது. திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற கோவிலுக்கும் இவங்க ஜாதகத்தில் போயிட்டு வரணும். சில பரிகாரங்கள் நான் எழுதி தரேன். இப்போது தயவு செஞ்சு நீங்கள் அந்த ஃபோன் நம்பரும் அந்த என்னுடைய அட்ரஸும் சொல்லுங்கள். அவங்க மகளை கூட்டிகிட்டு என்னை வந்து பாருங்கள். அந்த கோவில்களுக்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை வரும். அதே மாதிரி ஒரு அற்புதமான அதிசயமான தகவல் கொடுக்க போகிறேன். ஒரிஜினல் கருங்காலி மரம் என்ன அப்படிங்கிறதுக்கு இறைவனே கொடுத்துருக்கிற மிக அபூர்வ தகவல் என்ன தெரியுங்களா? நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சஸ்பென்ஸ் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விகளுக்கான விடைகள் இன்னும் கிடைக்கவே இருக்குது, காலேஜ் வந்துட்டே இருக்காங்க. அண்ட் வியூவர்ஸ், நீங்கள் இன்கேஸ் சார் வந்து நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவரோட அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 52/66 பாஷா ஸ்ட்ரீட், சூளைமேடு, சென்னை 94. அண்ட் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசணும், இந்த நிகழ்ச்சி கால் பண்ணிட்டே இருக்கேன், லைன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவரோட பர்சனல் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9841594599. லேண்ட்லைன் நம்பரும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0442374-0059. இன்னொரு நம்பரும் அந்த செல் இருக்கு, 9789914277. 9789914277.
14277 ஸ்க்ரோலிங்ல போயிட்டு இருக்கு. எஸ் இந்த நம்பர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சாரோட வெப்சைட் போய் பார்க்கணும் அப்படினு ஆசைப்பட்டாலும் www.astroreddy.com ஈஸியா இருக்குல. சோ மறக்காம வந்து அவரை வந்து कांटेक्ट பண்ணுங்க. இது வந்து இன்னொரு தெரியுங்களா பிரீத்தி, என்ன சார் வெளிநாட்டுல இருந்து பேசுறவங்க ஸ்கைப்ல என்ன தொடர்பு கொள்ளலாம்? ஆஸ்ட்ரோ நியூமரேட்டர் 1 அப்படினு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி என்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினைக்கிறவங்க அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஃபோன் அப்பாயின்மெண்ட் கூட வெளியூரில் இருந்து பேசலாம். ஓ மை காட், ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறமும் ஏன் லைஃப்பில் ப்ராப்ளமோடு இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளம்னா இமீடியட்டாக நம்மளை ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ சார் இன்னொன்று வந்து அந்த கருங்காலி மரம் மூலிகை மரம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு மிகப்பெரிய அதிசயம் தெரியுங்களா? என்னது சார்? அந்த மரத்தை நீங்கள் வந்து அறுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் இருந்து தீப்பொறி வரும். அதிசயங்கள் நாங்க வந்து கோயிலுக்கு போ, கோவிலுக்கு போ, சில பரிகாரங்கள் பண்ணு, தீபம் போடுங்க அப்படின்னு சொல்றது அங்க உள்ள ஸ்தல விருட்சத்துல சொல்லப்பட்ட ரகசியங்கள், தீர்த்தங்கள், மூர்த்தங்கள், இதெல்லாம் ரகசியம். நீங்க போயிட்டு வாங்க, இந்தம்மா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னா நாங்கள் பெரிய அதிசயங்கள் இல்லை, அந்த கோவிலில் உள்ள அந்த மூலிகை மரங்கள். அரச மரத்துக்கு வந்து நாங்கள் சில பரிகாரங்கள் சொல்லுவோம், அந்த அரச மரத்துக்கு கீழே போய் அந்த கர்ப்பஸ்திரீகள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள், அங்க பிரதட்சணங்கள் ஏன் அப்படின்னா அங்கே உள்ள காந்த அலைகள், அந்த கொட்டைகள், அக்கு ப்ரெஷர், அக்கு பஞ்சர், இந்த கால்களில் வந்து அந்த கொட்டைகள் வந்து உங்களுக்கு படியணும், அதனால தான் உங்களுக்கு செய்ய சொல்கிறோம். ஆகவே ஒரு கோயிலுக்கு போகிறது வெறும் பூஜை பண்ணேன், இப்போ நான் கோயில் பரிகாரம் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், சார் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் சார், நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோவிலுக்கு போய் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணோம், கருங்காலி மரம் இருக்குது, அரச மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, அதுக்காகத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறது. அந்த கோவில்களில் இந்த மூலிகை பொடிகளை இதையெல்லாம் நீங்கள் விளக்கு போடணும். ஓகே ஓகே, நான் நிறைய க்வெஸ்சன்ஸோடு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி எப்படி டைம் போச்சுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இந்த பில்லி சூனியம், இதை பற்றி வந்து விளக்கம் கேட்டிருந்தோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருஷ்டி சார், எல்லாருமே திருஷ்டி போகணுன்றதுக்காக சில பேர் பூசணிக்காய் கட்டுவாங்க, சில பேர் வந்து மிளகா கட்டுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா லெமன் கட்டுவாங்க, சில பேர் நிறைய இந்த பெரிய கல்லு மரம்லாம் வச்சு கட்டுவாங்க. ஸோ இதில் என்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பில்லி சூனியத்துக்கு மாத்திரம் ஒரே ஒரு செகண்ட் சொல்லிடுறேன். இப்போ கூட இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா பிரீத்தி வந்து இந்த இடத்துல ஒரு குங்குமமும் நான் வந்து இந்த இடத்துல ஒரு குங்குமமும் வச்சுருப்பேன். ஆமாம், நம்ம ரெண்டு பேருமே இது எதுக்காக வைக்கிறோன்னா ஆஞ்சை சக்தி, இது ஈரமாக இருக்கணும். மற்ற ஷோக்கெலாம் நீங்கள் எப்படியெல்லாம் இது பண்ணியிருப்பீங்க, ஆனால் இங்கே ஆன்மீகம் சொன்ன உடனே கரெக்டாக அந்த குங்குமத்தோடு வந்திருக்கீங்க. இந்த ஆஞ்சை சக்தி ஈரமாக இருக்க வேண்டும், சிந்திப்பது செயல்படுத்த வேண்டும், மெட்டீரியலைஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் நீங்கள் குங்குமமும் நானும் குங்குமம். இது வந்து இந்த பார்வதியினுடைய அந்த சக்தி, இதுதான் மிகப்பெரிய அதிசயம். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு அந்த என்ன கேள்வி கேட்டீங்க சார், பெரிய சந்தேகம் சார், ஆமா வந்து இப்ப பேசவே முடியாது. திருஷ்டி, திருஷ்டி தானே, பூசணிக்காய் உடைக்கலாமா, தேங்காய் வைக்கலாமா, எலுமிச்சம்பழம் வைக்கலாமா, எனக்கு ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்களேன். சூப்பர் சார், அடுத்த வாரம் தேங்காய் வைக்கலாமா, யார் தேங்காய் வைக்கணும், யார் எலுமிச்சம்பழம் வைக்கணும், எல்லாத்தையும் பார்க்கலாம். என் அன்பு நேயர்களே, இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் முழுவதும் நான் சென்னையில் தான் இருக்கேன், கீழே போகிற நம்பரில் தொடர்பு கொண்டு நேரில் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.